திருப்பாங்கூர்ல தேரடியில நின்று ஒரு பெரிய சோதனை நடந்தது. உள்ள வர முடியாது, இங்க இருந்தே தரிசிக்கிறேன், அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். இங்க வந்து வந்தாச்சு, ஸ்தலத்துக்குள்ள வந்தாச்சு, என்ட்ரி கொடுத்தாச்சு. காலயத்துக்குள்ள வரணும்னா தில்லைவாழ் அந்தனர்கள் 3000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜெயண்ட் மாதிரி உட்கார்ந்து சொத்து மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. சிதம்பரம் நடராஜர் தங்க வீட்டு சொத்து மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் உடன் இருக்கிறார்களே தவிர உள்ள இல்ல, உள்ளே தெரியாதவர்கள். பொறுமா, உள்ள இல்ல, இவர்கள் உடையவர்கள் அல்ல. ஏன் இவ்வளவு எல்லாம் வந்து என்ன இன்வைட் பண்ணுன்னு ஏன் கேக்குறாரு? ஏன் இன்வைட் பண்ணுன்னு கே யார்கிட்ட கேக்குறாரு? பரம்பொருள் கிட்ட கே, பரம்பொருள் வடிவமா இருக்கிற ஈசன் கிட்ட. ஈசர் லெவல், அதாவது பரம்பொருள் தான் இது. ஆனாலும் கல்லில் வெடிக்கப்பட்டு தொழப்பட்டு இருந்தால் கடவுளர் நிலைன்றது வந்து ஆன்ம ஞான நிலையை விட வடிவத்துக்கு வராது. பரம்பொருள், இந்த பரம்பொருள்ன்ற வார்த்தையே என்ன, மேலான பொருள், கீழே வர வடிவத்துக்குள்ளே வரவே வராது. அதனாலதான் பரம்பொருள், இல்லாட்டி சாதாரண பொருள். இது பரம்பொருள் இல்லை. பரம்பொருளை இவரை போல ஸ்தூல தேகத்துல கம்பானியன் ஃப்ரெண்ட்ஸ் போருமா, என்னப்பா அவங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னா என்ன, நீ இன்வைட் பண்ணும் கரெக்டா, ப்ராப்பரா என்ன இன்வைட் பண்ண. ஏன்னா இது என்ன பெரிய பொருள், இது நிஜமான பரம்பொருளா இல்லையா? ஸ்தூல தேகத்தில் உணர்ந்தவர் பரம்பொருள், அது கல்லாக நிற்கும் கல்மண்ணாம் தெய்வங்கள், அம்மகத்துக்கட்கு இணையே ஆகாவாம். 100 சிவாலயங்கள் ஒரு மடாலயத்துக்கு ஈக்குவல், 1000 மடாலயங்கள் ஒரு உணர்ந்த ஞானியின் திருமேனிக்கு சமானம். 1000 மடாலயங்கள் சிதம்பரம், சிதம்பரம்லாம் அதுல ஒண்ணு, ஒரு உணர்ந்த ஞானி இவர். ஆமா, ஸ்பெஷல் இன்விடேஷன் பை, கேப்பாரா இல்லையா, கேப்பாரா இல்லையா? என்ட்ரியே கிராண்டா இருக்கட்டும். ஆமா, அவருடைய பிராண பிரதிஷ்டையினாலதான் சிறப்பு பெற்ற இடங்கள் தானே அவைகள். அதை தரிசிக்கிற அவர் இருக்கும் பொழுது, அவர் வரேன்னு சொல்லும் பொழுது நேர சிவன் கிட்ட கேக்குறார். முதல்ல மனிதன் கிட்ட கேட்டிருந்தார், நாங்க போட்டுமான்னுட்டு சும்மா கேக்குறார். புரியுதா? அடிச்சுக்கோ, நீ வேணா உடம்ப கொண்டுக்கோ, என்ன வேணா பண்ணு பாக்கலாம், சிவன் ஜெயிக்கிறாரா நீ ஜெயிக்கிறியான்னு பாக்கலாம், மனிதன் கிட்ட போறார். இப்ப வந்து நேர தெய்வத்துக்கிட்ட கேக்குற, என்ன சொல்ல போற? Shall I come there? Shall I come and see your dad? அப்படின்னா எனக்கு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் காட்டு, கரெக்டா? இது வருதுன்னா ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அங்க ஞானம் வருதுன்னா அந்த இடத்துல ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அது தலைமா இருந்தா கூட இறைவன் வந்து இறங்கி பண்ணி காமிக்கணும். காமிக்கணுமா இல்லையா? அதை பண்ணு.